வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் செட்டிநாடு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம், பாரம்பரியமான ஸ்வீட்டு. இதுக்கு இந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்ச பிறகு இந்த மூணு கப்பு வந்து வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டு பங்கு போட்டுக்கலாம், நான் மூணு போடுறேன். அதில் ஒரு பங்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சா போகிறோம், நல்லா கரையட்டும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு, சட்டி தேங்க இருக்கும், நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சிருச்சு, இப்போ இது இருக்கட்டும். அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நெய் வேணும். பாதி கொஞ்சம் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். முந்திரி எவ்வளோ வேணாலும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வறுத்து எடுத்த பிறகு அதே கப்பில் ஒரு கால் கப்பு வந்து கால் கப்பு அரை கப்பு போட்டுக்கலாம். வெள்ளை ரவை போட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சு நல்லா இருக்கட்டும். அதே அளவு வந்து தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா இந்த நெய்யிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை, குக்கரில் வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டு நல்லா தேங்காய் இந்த ரவையிலெல்லாம் வந்து ரவை வந்து இந்த பருப்புலையே வெந்துடும், நல்லா நெய்யில் பொரிஞ்சிருக்கு. நல்லா அந்த ரவையும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா போட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா போட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரவையெல்லாம் வெந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு கட்டி மாதிரி இருக்கும், நீங்கள் கிண்ட கிண்ட வந்து கட்டியெல்லாம் உடஞ்சிரும். நல்லா கிளறுங்க பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே உடஞ்சிருச்சு கட்டியெல்லாம். இப்போ பாருங்கள், கட்டியே இல்லை, கை விடாமல் கிண்டுங்க. செய்கிறது ரொம்ப நல்ல ஒரு புது விதமான ஸ்வீட்டாக இருக்கும். அல்வாவுக்கு மிஞ்ச அளவுக்கு சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. கேசரி மாதிரிங்க, பாரம்பரியமான ஒரு செட்டிநாடு டிஷ்ஷு ஸ்வீட்டு. இப்போ வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா கெட்டி ஆகி வந்துருச்சு பாருங்கள். மீதி உள்ள நெய்யை ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பாருங்கள். நல்லா கிளறி நல்லா தக தக நல்லா மின்னு மின்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நீங்களும் ஒரு முறை இந்த செட்டிநாடு உட்காரந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.